பைசா கூட கொடுக்க மாட்டேன் ராஸ்கல் அவ மனசுல என்ன நினைச்சிருக்கான் பிளாக்மெயில் பண்றா இந்த குடும்ப மானம் போனால பரவாயில்ல இந்த நிச்சயதார்த்தம் இன்னால பரவாயில்ல அவ நினைச்ச மட்டும் நடக்காது இப்படி ஒரு அயக்குடி போய் லவ் பண்ணிருக்கால இவ செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல என்ன பேச்சு பேசுற இய வௌரி எரியுதுப்பா வௌரி எரியுது இவளுக்கு பிடிக்கல புட்டடி சொல்லி தொலைய வேண்டியதானே கடைசி வரைக்கும் ஒன்று சொல்லாம இப்படி கழுத்து அறுத்துட்டாளே சும்மா புலம்பிட்டு இருக்காம நடக்க வேண்டியது பாருங்க ஆமாப்பா நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாதீங்க இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க இப்படி ஒரு பொண்ணே பேருக்கலன்னு தலை புழுக்க வேண்டியதா என்ன எல்லாம் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க அர்க்கே என்னாச்சு என்னாச்சு அப்பா நீங்களா சொல்லுங்கப்பா என்ன விஷயம்ப்பா
ரத்னி, ஏமா அடற? என்ன நடந்தது? டேய், நீங்களாவது சொல்லி தொலைங்கடா. என்னடா ஆச்சு? மோகன், கீழே எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்காக வந்து காத்துட்டு இருக்காங்க. இவ யாரையோ காதலிச்சாலாம், லெட்டர் எழுதி வச்சு போயிட்டா. இப்ப என்னப்பா பண்றது? அதான் எதுவுமே செய்ய வேண்டாம் சொல்றேன்ல. என்னடா இது? இப்படி சொன்னா எப்படி சித்தப்பா? அவன் நம்ம குடும்பத்துக்கே கடைக்குட்டி பொண்ணுன்னு செல்லமா வளர்த்துட்டோம். இப்ப அவன் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. பாவம், என்ன பாடுபடுறாளோ என்னவோ. அர்க்கே, என்னப்பா அவன் கேட்ட பணத்தை கொடுத்தப்போ அவளை கூட்டிட்டு வரணும். ஆமாப்பா மோகன், பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பத்திரமா வித்யாவை கூட்டிட்டு வந்துருங்கப்பா. சரி, பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வரணும்னு சொன்னா? எங்க வரணும்னு அவன் சொல்லலையே. அவன் அட்ரஸ் யாருக்குமே தெரியாதா? யாருக்குமே தெரியாதுப்பா. அவன் எங்க இருக்கான் தெரிஞ்சா நாங்க போய் அவன் கையை கால உடைச்சு அவளை கூட்டம் இருக்க மாட்டோமா? டேய், எந்த விவரமும் தெரியலங்க போது அவன் திரும்ப போன் பண்ற வரைக்கும் நாம வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அது தேவையில்லை. அவன் அட்ரஸ் எனக்கு தெரியும். பத்மினி, உனக்கு எப்படி தெரியும்? வித்யா அந்த பையன் கூட சுத்துறத ஒரு நாள் நான் பார்த்துருக்கேன். அவன் யாரு, எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை ஃபாலோ பண்ணேன். நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சது. இதை நான் வித்யா கிட்டயே சொன்னேன். ஆனா நான் சொன்னதை நம்பாம என்னை அவ திட்டா. என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு? இத முன்னாடியே சொல்றதுக்கு என்னம்மா? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. வித்யா அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டுதான் மனசு மாறி முழு சம்மதத்தோட இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு நான் நினைச்சேன். சரி சரி, இத பத்திலாம் இப்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க என் கூட வாங்க, அவன் இருக்கிற இடத்துக்கு போவோம். நானும் வர்றேன். ஆர்கே, நீ போக வேண்டாம். அப்ப இல்லப்பா, நீ பசங்க கூட போயிட்டு வா. இல்லப்பா, நானும் போறேன். உடைச்சு வசப்படுவடா, அதனால நம்ம பொண்ணுக்கு தான் கெடுதல். போ, பரப்படு, வாடா. பாருங்க, நீங்க நடந்தது யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க எல்லாரும் கீழே போய் மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன வேணுமோ சரியா கவனிச்சுக்கோங்க. போக போக, கண்ணை துடைச்சுக்கோங்க. புடிசி, நீ உன் கண்ணை துடைச்சுக்கோ. Thank you.
ஏ சுமாரிக்கிற சோஃபால தள்ளி போடு, எல்லாரும் வந்தா உட்கார இடம் வேணும்ல. வாங்க 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 வாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷம். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. நமஸ்காரம். ஒரே பொண்டாடி சுத்த போர். போரா? எனக்கு பொண்ணு மாதிரி பாத்துக்குவோம். சுரேஷ் இருக்கானா? போடா, போய் குமார் வந்திருக்கேன்னு சொல்லு. குமாரா? ஆமாண்டா. மச்சான் டேய், உள்ள போய் அண்ணன் கிட்ட குமார் வந்திருக்காருன்னு சொல்லு, பாப்போம். போடா போடா. சொன்னது மட்டும் பொய்யா இருக்கட்டும். நீங்க எப்படி போங்க, வாடா. Wait.
சும்மா புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணு நினைச்சீங்க, இவ கழுத்தை அறுத்துருவேன். நாழியாருது பிள்ளையாத்துக்காரெல்லாம் வந்து உட்காருங்க, நீங்களும் வாங்க வந்து உட்காருங்க. வாடா பாபா உட்கார், நீ அப்படி உட்கார்ற. துளசி போய் வித்யா அழைச்சிட்டு வாமா. காணோம் அவளை அழைச்சிட்டு வர போன துளசியையும் காணோம். இப்ப இவ ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வர இன்னொரு ஆள் போகணும் போல் இருக்கு. வித்யா பாவ பயந்துருப்பா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். இப்ப என்னங்க பண்றது? இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வீட்டு மானமே போயிடும். அப்புறம் ஊரெல்லாம் இதை பத்தியே பேசுவாங்கடா. நம்மளால வித்யாவை காப்பாத்த முடிஞ்சதே பெரிய விஷயம். முதல்ல வித்யா கூட வீட்டுக்கு போலாமா? சரி சரி டைம் ஆகுது, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வித்யா வா வாங்க. டே பத்மினி, ஐம் சாரி பத்மினி, நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியோ அதெல்லாம் ஏன் நினைக்கதான் சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்காம நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு இப்ப என்ன காப்பாத்த வந்திருக்கீங்களே. அதெல்லாம் விடு, நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம் தானே? சரி வா வீட்டுக்கு போலாம். வா முக்கியமானவங்க வேற கலர் கட்டிட்டு நிச்சயதார்த்தம். இந்த விஷயத்துல எல்லா பொம்பளைகளும் ஒண்ணுதான். என்ன நீங்களே ஜோக் அடிச்சுட்டு இருக்கீங்க, எங்களுக்கு சொல்லக்கூடாதா? ஒண்ணும் இல்ல,
எல்லாம் ரெடியா இருக்கா, லேட் ஆக வேண்டாம்னு சொன்னார். அவ்வளவுதான். எங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள. வீட்டுல இருக்கிற பசங்களோட சேர்ந்துகிட்டு பெத்தவங்களுக்கு கூட தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, அத இப்ப நல்லா அனுபவிக்கிறீங்க. ராஜேஸ்வரி அக்காவுக்கு தெரியாம விஜய்க்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, அவங்க வயித்தறிச்சல் தான். இன்னைக்கு உங்க பொண்ணு இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டா. அப்பவே இத கண்டுச்சிருந்தா குழந்தைங்களுக்கு பெரியவங்க கிட்ட பயம் இருக்கும். அண்ணன் காதலியே நம்ம அப்பா சேர்த்து வச்சிட்டாரே, நம்ம காதலி சேர்த்து வச்சிருவாருன்னு அவன் நினைச்சிருப்பா. அவன் முதலையே என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் லவ் விட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பானே. இப்படி நிச்சயத்து வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாள. இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? எனக்கு இன்னும் வயசாகல, நான் இன்னும் சின்ன பையன் தான் சொல்லிக்கிட்டு பசங்க கூட சேர்ந்துகிட்டு கூத்தடிச்சா அவங்களுக்கு எப்படி உங்க மேல பயம் வரும்? தெரியாமல சொன்னாங்க பெரியவங்க, பொட்ட புள்ளைய பொத்தி வளர்க்கணும், முருங்க மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும்னு. காயத்ரி, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன், வெந்த புள்ள வேர் பாய்ச்ச மாதிரி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்? என்ன காயத்ரி, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. பாவம் ஆர்க்கே ஏற்கனவே வேதனையில இருக்காரு, நீ இப்படி பேசுற எப்படி? பின்ன என்னக்கா, அப்பவே அவளை கண்டிச்சு வளர்த்திருந்தா இப்ப இந்த அளவுக்கு ஆயிருக்குமா? ஆர்கேவ மட்டும் ஏன் குறை சொல்ற? பெத்த அம்மாவான உனக்கும் பிள்ளைங்களை வளர்க்கறதுல பங்கு இருக்குல்ல, நீயாவது கண்டிச்சு வளர்த்திருக்கணும். அது இல்லக்கா, அது வந்து இப்ப அதை பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. போனவங்க என்ன ஆனாங்கன்னு இது வரைக்கும் எந்த தகவலும் வரல, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. குருக்கள் வேற வித்யாவை கூட்டிட்டு வர சொல்லி அவசரப்படுத்துறாரு. சிதபா, அப்பா இப்பதான் போன் பண்ணாரு, வித்யா கிடைச்சிட்டாளா? பத்மினி இந்த ராஸ்கல் அட்ரஸை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு வித்யாவை பத்திரமா மீட்டுட்டாங்க. வித்யா வந்து பொறுக்கிய புரிஞ்சுக்கிட்டா, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்பாடா, கடவுள் நம்மள காப்பாத்திட்டாரு. பத்மினி சரியான சமயத்துக்கு வந்து நம்ம குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திட்டா. ஆமாமா, இந்த விஷயத்துல நம்ம அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லித்தான் ஆகணும். சித்தி, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. வித்யா வந்தது அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க, பர்டிகுலர் அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அவனோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சு ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாம தான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். ஆமா ஆர்கே, விஜய் சொல்றதும் கரெக்ட் தான். இந்த விஷயத்துல நாம தான் இப்ப அவளுக்கு மோரல் சப்போர்ட்டா இருக்கணும். எப்படி என்னால இவ்வளவு பெரிய விஷயத்தை ஜெயிக்க முடியும்? என்ன இப்படி நோசுகள் பண்ணிட்டாலே, இவ செஞ்ச காரியத்தினால நம்ம குடும்ப மானமே போயிருக்குமே. ஏதோ பத்மினி பொண்ணுக்கு அவனை பத்தி தெரிஞ்சதுனால இவளை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அந்த பத்மினி மட்டும் இல்லைனா என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல. உனக்கு எங்க எல்லாரையும் விட்டு போக எப்படிமா மனசு வந்துச்சு?